அந்த பெண்ணுடைய சகோதரிடத்தில் பிஜே பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எப்போ பேசினதாக சொல்கிறாங்கன்னு கேட்டால் பல கட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் 27ஆம் தேதி மே 27 தான் பேசினது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை வந்து ஏப்ரல் 27 பேசினா சொல்கிறாங்க. அதாவது திருப்பூரில் ஒரு மாநாடு நடக்குது, அந்த மாநாடு 10 மணிக்கு முடிஞ்சு விட்டது. முடிஞ்ச பிறகு அங்கேருந்து வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கும்போது பிஜே தனியாக போய் இருந்து 27ஆம் தேதி அன்று அந்த சகோதரிடத்தில் பேசினார். இதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த 24ஆம் தேதி என்று சொல்வதில் கூட அவங்க எதுக்கு இதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், அந்த எதிரிகள் வந்து ஆடியோவில் முதல் டீசர் சின்ன துண்டை வெளியிட்டாங்க வரப்போகுது. அப்படி வெளியிடும் பொழுது அது வந்து யார் என்னங்கிறது தெரியாது, யார் பேரில் அது செட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க இயலாது. அடுத்து இன்னொரு டீசரும் போட்டாங்க, அதுவும் கண்டுபிடிக்க இயலாது. முழுமையாக அவங்க எப்போ வெளியிட்டாங்கன்னு கேட்டால் அந்த விவரங்களை வந்து 5ஆம் தேதி தான் நினைஞ்சிருக்கிறாங்க, வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்படி 5ஆம் தேதி தான் அந்த ஆடியோவில் இந்த பெண்ணு தான் பேசுனது, இந்த அட்ரஸில் உள்ளவங்கன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ மே 5 தான் யாருங்கிறதையே அவன் சொல்கிறான். அப்படி இருக்கும் பொழுது டீசர் வெளியிட்ட உடனேயே பிஜே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 27ஆம் தேதிக்கு கரெக்டாக என்ன செய்கிறாரு, அவங்க சகோதரிக்கு பேசுகிறார், பேசி அதை சரி கட்டுறதுக்கு பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அப்போ ஏன்னு கேட்டால், 27ஆம் தேதிக்கு வந்து யார் எந்த பெண்ணுன்ட்டு அவன் சொல்லலை, எந்த ஒரு ஆதாரத்தையும் வெளியிடலை. அப்போ 27ஆம் தேதி பிஜே பேசினார், அவங்க ரிசல்ட்டு வெளியிட்டது அடுத்த மாதம் 5ஆம் தேதி தான். இதில் ஒரு 3, அதில் ஒரு 5, 8 நாள் இருக்குது. 8 நாள் கழித்து தான் இந்த இதில் பேசின ஆள் யார் என்னங்கிறது யார் பேரை சொல்கிறானோ அந்த பெண் பேரை போட்டு நினைஞ்சாங்க வெளியிட்டாங்க. அப்படின்னா இவர் நெசமாக பேசியிருக்க போய் தான் அவன் விவரம் வெளியிடுறதுக்கு முன்னாடியே இவர் ஸ்டக்குன்னு நினைஞ்சிட்டாரு, ஆஹா நம்ம பேசுனதை தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவன் சகோதரிட்ட சரி கட்டுறாரு என்று அவங்க சொன்னாங்க. இந்த இதுக்குரிய அந்த வீடியோ பாருங்க. டீசர் வெளிவருகிறது, ஒரு சின்ன சாம்பிள் போடுறான். 26, 26 நாள் சரிங்களா, இது ஏப்ரல் மாசம். நல்ல மாசத்தை கவனிச்சுக்காங்க, மாசத்தை கவனிச்சுக்காங்க. 4வது மாசம் 26 நாள். அடுத்து அதே மாதிரி டீசர் வந்து 27 நாளில் வருது, அதே மாதிரி தான். டேட் தெரியதா? சரி, அப்போ 20, அதாவது ஏப்ரல் மாசம் 26, 27 இரண்டு தினங்களில் இது மாதிரி ஒரு ஆபாச ஆடியோ. அடுத்தது 11B போடுங்க. 3 வீடியோ பார்த்துட்டு மொத்தமா விளக்கம் சொல்றேன். 5ஆம் தேதி அதாவது மே 5 அந்த 10 நிமிஷ ஆடியோவை முழுமையாக வெளியிடுகிறார்கள். மே 5 அமீர் ஷா என்பக்கூடிய தான் வெளியிடுறான். இது அடுத்து அடுத்து ஒன்று இருக்கு பாருங்க, அடுத்து ஒன்று இருக்கும் சரிங்களா. சரி, ஆ சரி, நம்பர் வந்து 5. அடுத்து என்னன்னா, இந்த முதல்ல 27 இருக்கு பத்தியா, 27ஆம் தேதி பிஜே வந்து திருப்பூர்ல மீட்டிங் போனார். ஏங்க திருப்பூர்காரங்க இருக்கீங்களா? 27ஆம் தேதி உங்கள் ஊரில் என்ன நடந்துச்சு? சரி, அன்னைக்கு தான் என்ன செய்கிறாருன்னா, பொதுக்கூட்டம் லைவை முடித்த பிறகு இவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய, இந்த ஆடியோவில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணினுடைய குடும்பத்தார் இருக்காங்கல்ல, தங்கச்சி முறைன்னு நினைக்கிறேன், அவங்கக்கிட்ட ஃபோன் போட்டு சம்மந்தப்பட்ட தங்கச்சிட்ட. அடுத்து என்ன ஆகுதுன்னா, 6வது மாதம் 5 போடுங்க, 6வது மாதம் 5ஆம் தேதி அதாவது மே 6 என்ன செய்யறான்னா, விவரத்தோடு வெளியிடுறான். முதல்ல டீசர் தான் வெளிவருது, அதில் யாருங்கெல்லாம் வெளிவரல. அடுத்து என்ன செய்யறான்னா, விவரமாக வெளியிடுறான். அது வந்து ரம்ஜான் அப்படி சொல்லி அந்த டீட்டெயில் வருது. என்ன இந்த டீட்டெயில் வந்த பிறகு தான் குடும்பத்தாருக்கு அதிர்ச்சி ஆகுது. இவரு குடும்பத்தாருக்கு செய்தி போறதுக்கு முன்னாலேயே அங்க என்ன செஞ்சிட்டாரு, குறைந்த அந்த 5-6 நாள் இடைவெளியிலேயே
அப்போ இந்த மூன்று வீடியோக்குள்ளே என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், அந்த பெண்ணின் சகோதரிடத்தில் பேசி சாட்சியத்தை கலைச்சார் பிஜே. எத்தனாம் தேதி? 27ஆம் தேதி 27 மேயில் கலைச்சார். அப்போ 27ஆம் தேதி வந்து இப்போ 27 ஏப்ரலில் கலைச்சார். ஆனால் 27ல் வந்து அந்த டீட்டெயில் வரல, யாருன்னு அவன் சொல்லவே இல்லை. ஆடியோ வெளியிட்டவங்க அவங்க வந்து 5ஆம் தேதி தான், அடுத்த மாதம் 5ஆம் தேதி மே 5ல் தான் அது வந்து இன்னார்தான்னு சொல்லி ஒரு விவரத்தவங்க போட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு எப்படி தெரியும்? இதுதான் அவங்களுடைய மெயினான ஒரு கேள்வியாக கேட்டாங்க. இதை இந்த மூணு வீடியோ மட்டும் இல்லாமல் உன் நினைவு உங்களுக்கு இருக்குமேயானால், அப்துல் ரஹ்மான்கிற ஒரு தொண்டில் பேசும்போது இந்த 27ஆம் தேதி மேட்டர் சொல்லுவார். அதே மாதிரி வந்து அப்துல் கரீம் காயல் படத்தில் பேசும்பொழுது 27ஆம் தேதி பேசினார். 20 டீசர் வந்த உடனே யார் என்னன்னு தெரிய முந்திய இதைத்தான் வெளியிட போகிறாங்கன்னு ஒருத்தர் பேசுவாராக இருந்தால் அவர் தானே பேசியிருக்கணும். இதுதான் பிரம்மாண்டமான பிரதானமான ஒரு ஆதாரமாக வைத்து கொண்டு அந்த ஸ்க்ரீன் போட்டு மக்கள் மத்தியில் அவங்களுடைய உள்பூட்டி அறைக்குள் நடத்தின நிகழ்ச்சிகளில் எல்லாம் ஒரு விளக்கி கொண்டு இருந்தார்கள். சரி, அப்போ 27ஆம் தேதி நான் பேசினதாக அந்த சகோதரி பேசுவதாக சொன்னால், இவங்க கால் ஹிஸ்டரி எத்தனாம் தேதி பேசினதுக்கு வெளியிடணும்? 27ஆம் தேதிக்கு வெளியிடணும். 27ஆம் தேதி பேசினால் கால் ஹிஸ்டரில் 27ஆம் தேதி தான் இருக்கும். அப்போ 27ஆம் தேதி பேசினார் என்று அவங்க சொல்கிறார்கள். அவங்க சொல்லிட்டு அவங்க வெளியிட்ட ஆடியோ என்ன சொல் வீடியோவில் என்ன இருக்குன்னு கேட்டால், அது 27ஆம் தேதி இருக்கா? நான் எடுத்து காட்டின வீடியோர்களை 10வது போடுங்க. அப்போ இதில் என்ன வருது? அந்த ஸ்க்ரீன் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து 10ஆம் தேதி தான் அதில் காட்டுக்கிறது. என்ன காட்டுக்கிறது? 10ஆம் தேதி 5/10/2018 காட்டுக்கிறது. அப்போ இது என்ன விஷயம்னு கேட்டால், இதில் 27ஆம் தேதி நான் பேசியதாக ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு உள்ளரங்குகளில் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். 27 பேசுனா அதில் ஒரு கேள்வியும் கேட்டார்கள். 27ல் அவனை வெளியிடவே உனக்கு எப்படி தெரியும் இப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்போ 27ஆம் தேதிக்கு அவங்க வந்து அந்த கால் ஹிஸ்டரி வெளியிடாமல் அது பேசுனது 27 இல்லை, 10ஆம் தேதி அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான், மே 10 தான்ட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 27 பேசலை, 28 பேசலை, 29 பேசலை, 30 பேசலை, 1 பேசலை, 2 பேசலை, 3 பேசலை, 4 பேசலை, 5ஆம் தேதி தான் நினைஞ்சிருக்காரு பிஜே பேசியிருக்காரு. 10ஆம் தேதி தான் அந்த சகோதரிட்ட பேசினாருங்கிறீங்க. 5ஆம் தேதி தான் விவரத்தையெல்லாம் வெளியிட்டுட்டான் என்பது யாரை பற்றி சொல்கிறான்னு தெரியும் பொழுது, அப்போ பேசுனதில் நீங்கள் ஹெல்ப் பண்ண எல்லா கேள்வியுமே அடித்து சுக்குநூறாகிவிட்டது. அப்போ நீங்கள் 27ஆம் தேதி பேசியது தான் பேசினார், அதுக்கு ஆதாரம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், 27ஆம் தேதியுடைய நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தானே வெளியிடணும். நீங்கள் எப்படி அந்த 10ஆம் தேதியுடைய வெளியிட்டீங்க? 10ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறீங்களே. அப்போ அந்த 10ஆம் தேதி தான் அது நீங்கள் அந்த கால் ஹிஸ்டரியாக இருக்குமையானால், இதில் நீங்கள் இடமுன எல்லா கேள்வியும் சுக்குனா நொறுக்கி போயிடுச்ச, ஒன்றுமே நிற்காத. நீங்கள் 5ஆம் தேதி விவரத்தை வெளியிட்டு விட்டான், மே 5, மே 10 நான் எனக்கு இன்னார்ந்து அவன் வெளியிட்ட பிறகு நான் பேசுவது என்பதில் என்ன உங்களுக்கு குழப்பம்? ஒன்றுமே இருக்காது. நிஜமான கால் ஹிஸ்டரியாக இருந்தால் 27ஆம் தேதினா 27ஆம் தேதி இருக்கணும், 28 பேசுனா 28 பேசியிருக்கணும். அப்போ 27ஆம் தேதி தான் அவர் பேசினார் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால், 27உடைய கால் ஹிஸ்டரி அது காட்டுது. அதில் என்ன காட்டுது? அந்த படத்தில் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். அந்த வெளியிட்ட அந்த படத்துலையே 5/10/18 காட்டுது. 5ங்கிறது மாதம், 10ங்கிறது தேதி, 18 வருஷம், டைம் 22-25. அப்போ அந்த சகோதரிட்ட நான் பேசியதாக நீங்கள் வெளியிட்ட அந்த ஆடியோ சொல்கிறது, பேசுனது 10ஆம் தேதி ஏப்ரல் இல்லை மே மாதம் தான் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது ஒன்றுக்கொன்று முரணாகும் பொழுது எல்லாமே பொய்யாகி போய்விடுது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? செட்டிங் பண்ணுறவன் தான் என்ன செய்வான்? முரண்பாடு தான் பொய்க்கு அளவுகள். நீங்கள் தயார்